Hi viewers, welcome to Tamil Chatter. இன்னைக்கு ஒரு கேஸ் டீட்டெயிலை நம்ம பார்ப்போம். ராமன் ஒருத்தர் ஒரு பிரிண்டரை பேங்க் லோன் போட்டு வாங்குறாரு. அந்த பிரிண்டர் மிஷினை அவர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறாரு. இதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ராமுவால் பேங்க் லோனை ரீபே பண்ண முடியல. ஸோ பேங்க்கு ராமு மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தீர்ப்பு பேங்க்குக்கு சாதகமாக வருது. கோர்ட் ஆர்டரின் படி அந்த பிரிண்டரை ஏலம் விட சொல்லி அதில் வர பணத்தை பேங்க் லோனை அடைக்க சொல்கிறாங்க. இதை கேட்ட ராமும் கோர்ட்டில் மேல்முறையீடு அப்பீல் பண்ணுறாரு. இதில் இந்த பிரிண்டர் இமோபல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாரு. மேலும் இந்த பிரிண்டரை ஏலம் விட முடியாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாரு. இப்போது மேல்முறையீடு செய்த கோர்ட்டில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? என்ன வியூவர்ஸ் ரொம்ப யோசிக்கிறீங்களா? பதிலை நானே சொல்கிறேன். அதாவது அக்கார்டிங் டு செக்ஷன் 3 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 இன் படி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டோட அட்டாச் ஆகி இருக்கணும். அதுதான் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்கோ இல்லை ட்ரீயோ இல்லை ஒரு வாலோ இல்லை ஒரு விண்டோவோ இது தரையோட ஒட்டி இருக்கும், அதாவது பூமியோட சேர்ந்து வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியும். ஸோ பிரிண்டர் வந்து அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயம் கிடையாது. அதோட போல்ட் நெட்டை ரிமூவ் பண்ணால் அட்டாச்மெண்ட்லேருந்து தனியாக வந்துடும். ஸோ இதனால் மேல்முறையீடு செய்த கோர்ட்டில் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? முந்தைய கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பை தான் இவங்களும் கொடுக்குறாங்க. அதாவது பிரிண்டர் ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான், அதனால் அந்த பிரிண்டரை கோர்ட் ஆர்டர் படி ஏலம் விட்டு அதில் வர காசை பேங்க்குக்கு கொடுக்க சொல்லி மறுபடியும் மேல்முறையீடு செய்த கோர்ட்டில் தீர்ப்பு வருது. ஸோ இந்த கேஸ் மூலமா இன்றைக்கி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதுக்கான ஒரு கேஸ் எப்படி வருது, அதோட தீர்ப்பு என்ன மாதிரியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.